இதுவரை க்ரூ மீடியா ரூம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்க சேனலோட அப்டேட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ட தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். நமது சென்னை ராதா இன்ஜினியரிங் நிறுவனத்திலிருந்து குரு நியூஸுக்காக பிடிஎஸ் சிவகுமார். நமது நிறுவனத்தின் தலைப்பு செய்திகளை பார்ப்போம். புதிய யுத்தியை கையாண்ட நமது பிபிடி மெக்கானிக்கல் குழுவினர், ட்ரக் லோடிங்களில் புதிய சாதனை படைத்த நமது முந்திரா போர்ட் குழுவினர், கியர் பாக்ஸ் பேஸ் பிளேட் வடிவத்தை மாற்றி அமைத்த நமது பிபிடி மெக்கானிக்கல் குழுவினர், புதிய ஆட்டோமேட்டிக் டவுன் டைம் ரிப்போர்ட்டரை அறிமுகப்படுத்திய எல்ஜி சிஎன்ஐ குழுவினர், வேகன் டிப்ளரில் சென்ட்ரல் ஹோல்டிங் பீமை சரி செய்து நிரந்தர தீர்வு கண்ட பிடிபிஎஸ் மெக்கானிக்கல் குழுவினர், சிறப்பான மாடிபிகேஷன் மூலம் பாராட்டு சான்றிதழ் பெற்ற நமது பால்கோ 540 எலக்ட்ரிக்கல் குழுவினர், இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். புதிய யுக்தியை கையாண்ட நமது பிபிடி மெக்கானிக்கல் குழுவினர், பிபிடி சைட்டின் மேம்பாட்டிற்காக புது புது யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவது என்பதை நிரூபித்து வருகின்றனர் நமது பிபிடி குழுவினர். கன்வேயரில் பயன்படுத்தப்படும் ரிஜிட் கப்ளிங் ஃபேஸ் அவுட்டை சரி செய்ய புதிய யுக்திகளை கையாண்டுள்ளனர். அதாவது ரிஜிட் கப்ளிங்கை மாற்றி அமைக்கும் பொழுது அதிக அழுத்தம் ஹைட்ராலிக் ஜாக் பிரஷர் தேவைப்படும். அவ்வாறு மேற்கொள்ளும் போது அந்த அழுத்தம் காரணமாக கப்ளிங் ஃபேஸ் அவுட் ஏற்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஃபேஸ் அவுட் ஏற்பட கப்ளிங்கை பயன்படுத்துவதால் அன்பேலன்ஸ் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், மேலும் புதிய கப்ளிங் மற்றும் கப்ளிங் பேலன்ஸ் செய்வதால் ஏற்படும் செலவையும் கருத்தில் கொண்டு நமது பிபிடி குழுவினர் புதிய யுத்தியை கையாண்டு கப்ளிங் ஃபேஸ் அவுட்டினை நமது ஒர்க் ஷாப்பில் டெஸ்ட் பெஞ்சில் வைத்து பிக்சடு யூனிஃபார்ம் கிரைண்டிங் மெஷினை கொண்டு கியர் கப்ளிங்கின் ஃபேஸ் அவுட்டினை தவிர்த்து வெற்றி கண்டுள்ளனர். இதனால் பெரும் பொருள் செலவானது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய செயலுக்கு பிபிடி சைட்டின் ரெசிடென்ட் மேனேஜர் திரு ரமேஷ் மற்றும் டெபுட்டி ரெசிடென்ட் மேனேஜர் எச் கே மேண்டல் அவர்கள் பிபிடி குழுவினர் வெகுவாக பாராட்டினர். ட்ரக் லோடிங்கில் புதிய சாதனை படைத்த நமது முந்திரா போர்ட் APSEZL குழுவினர், நமது நிறுவனம் கோல் அன்லோடிங்கில் மற்றும் லோடிங் பணியினை முந்திரா போர்ட்டில் சிறப்பான முறையில் செய்து வருகிறது. அதில் கடந்த மாதம் ட்ரக் லோடிங்கில் இதுவரை இல்லாத அளவில் 16,655 ட்ரக்குகளில் சுமார் 5,97,451 மெட்ரிக் டன் கோலை லோடிங் செய்வதன் மூலம் சுமார் 60,000 மெட்ரிக் டன் அளவு கோலை அதிகப்படியான லோடு செய்து முந்தைய சாதனையான ஜனவரி 2018 லோடு செய்த 5,37,478 மெட்ரிக் டன் இலக்கை முறியடித்து புதிய உச்சத்தை அடைந்துள்ளனர். இப்பணியினை சிறப்பாக செய்து முடித்த நமது ரெசிடென்ட் மேனேஜர் MM பிரகாஷ் அவர்களின் குழுவினருக்கு நமது நிர்வாக இயக்குநர் திரு VR செந்தில்குமார் மற்றும் இயக்குநர் திரு VR ராமு அவர்களும் மின்னஞ்சல் மூலம் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர். கியர் பாக்ஸ் பேஸ் பிளேட் வடிவத்தை மாற்றி அமைத்த பிபிடி மெக்கானிக்கல் குழுவினர், நமது நிறுவனமானது கடந்த 11 ஆண்டுகளாக பிபிடி சைட்டில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருவது நாம் யாவரும் அறிந்த ஒன்றே. இம்மாதம் ரீக்ளைமரில் உள்ள ஸ்லீவ் கியர் பாக்ஸின் பேஸ் பிளேட்டினை புதிதாக வடிவமைத்து திறன்பட மாற்றி குறித்துள்ளனர். ஏனென்றால் இந்த கியர் பாக்ஸ் பேஸ் ஆனது ஜாக் போல்ட்டின் உதவியால் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் ரீக்ளைமரில் இயங்கும் நேரத்தில் ஜாக் போல்ட் ஆனது அடிக்கடி தளர்வாகி வந்தவுடன் பின்னியான் மற்றும் ரேக் செக்மெண்ட் டேமேஜ் ஆனது தொடர்ந்து ஏற்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் பராமரிப்பு பணியாளர்களின் தேவையும் அதிகரித்தது. இதனை சரி செய்யும் விதமாக நமது குழுவினர் சீரிய திட்டமிடுதல் மூலம் புதிய பிளேட்டை கொண்டு புதிதாக பேஸ் பிளேட் வடிவமைத்து வெற்றிகரமாக மாற்றி அமைத்துள்ளனர். இதனால் ஒவ்வொரு ஷிப்டில் மேற்கண்ட பராமரிப்பு பணிகள், பழுதுகள் மற்றும் பணியாளர்கள் அளவும் வெகுவாக குறைந்ததாக பிபிடி மெக்கானிக்கல் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதனை மெக்கானிக்கல் என்எச்சி திரு வி ரவி மற்றும் பிபிடி சைட்டின் ரெசிடென்ட் மேனேஜர் திரு ரமேஷ் மற்றும் டெபுட்டி ரெசிடென்ட் மேனேஜர் எச் கே மேண்டல் அவர்கள் பிபிடி மெக்கானிக்கல் குழுவினரை வெகுவாக பாராட்டினர். புதிய ஆட்டோமேட்டிக் டவுன் டைம் ரிப்போர்ட்டரை அறிமுகப்படுத்திய எல்ஜி சிஎன்ஐ குழுவினர், நமது நிறுவனம் புதிய புதிய யுக்திகளை கண்டறிந்து அதனை செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கு முன்னிலை வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் நமது எல்ஜி சைட்டில் சிஹெச்பி கண்ட்ரோல் ரூமில் டவுன் டைம் அனாலிசிஸ் என்ற ஆட்டோமேட்டிக் டவுன் டைம் ரிப்போர்ட்டரை அறிமுகப்படுத்தினர். அசோசியேட் ரீஜனல் மேனேஜர் திரு விஜய் பிரகாஷ் மற்றும் மேனேஜர் திரு மாரிமுத்து அவர்கள் வழிகாட்டுதலின்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மிக துல்லியமாக டவுன் டைமை கண்டறிய முடியும். மேலும் இந்த டவுன் டைம் அனாலிசிஸ் மூலமாகவே மெயின்டெனன்ஸின் PTW பெர்மிட் டு ஒர்க் ஆய் துல்லியமாக கணக்கிட்டு அதனை கண்காணிக்க உதவுகிறது. இதனை பரிசோதிக்கும் விதமாக ஸ்காடாவில் வடிவமைத்து அதில் வெற்றி கண்டுள்ளனர். அதன் வகையில் டவுன் டைம் அனாலிசிஸின் மகத்துவம் மற்றும் பயன்பாடுகள் குறித்து சிஎன்ஐ நேஷனல் ஹெட் திரு கண்ணன் அவர்கள் எல்ஜி ரெசிடென்ட் மேனேஜர் மிஸ்டர் திலீப் குமார் அவர்களின் குழுவினரை வெகுவாக பாராட்டியுள்ளனர்.
வேகன் டிப்ளரின் சென்ட்ரல் ஹோல்டிங் பீம் சரி செய்து நிரந்தர தீர்வு கண்ட PTPS மெக்கானிக்கல் குழுவினர். நமது PTPS சைட்டில் வேகன் டிப்ளர் 5 உள்ள சென்ட்ரல் ஹோல்டிங் பீம் ஸ்ட்ரக்சர் ஆனது அடிக்கடி பழுதாகி அதனால் வேகன் அன்லோடிங் செய்வது இடையூறு ஏற்பட்டு வந்தது. அந்த இடத்தில் சென்ட்ரல் பீம் ஆனது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு போல்ட் மூலம் இணைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அந்த வேகனில் லோடு தாங்குவதற்கான வலிமை இல்லாததால் அடிக்கடி பிரேக் டவுன் ஏற்பட்டு வந்தது. இதனை ஆராய்ந்த நமது PTPS மெக்கானிக்கல் குழுவினர் இதற்கு நிரந்தர தீர்வு காணுவதற்காக நன்கு திட்டமிட்டு போல்ட்டினை அகற்றி 2 ஹோல்டிங் ஸ்ட்ரக்சரையும் புதிதாக வடிவமைக்கப்பட்ட பிளேட்டினை கொண்டு வெல்டிங் மூலம் இணைந்து அதனுடைய வலிமையை அதிகரித்தனர். அதன் பிறகு கடந்த 7 மாத காலம் எந்த ஒரு இடையூறுமின்றி வேகன் டிப்ளர் அன்லோடிங் செய்யப்பட்டு வருகிறது. இதனை பாராட்டி PTPS சூப்பரிண்டென்ட் ஆஃப் இன்ஜினியர் திரு மனோஜ் அகர்வால் நமது குழுவினர் பாராட்டு சான்றிதழை இம்மாதம் 4 தேதி அன்று வழங்கி கௌரவித்தார். இதனை நமது மெக்கானிக்கல் NH திரு வி ரவி மற்றும் ரெசிடென்ட் மேனேஜர் திரு கோபிநாத் அவர்கள் PTPS மெக்கானிக்கல் குழுவினரை பாராட்டினர். சிறப்பான மாடிஃபிகேஷன் மூலம் பாராட்டு சான்றிதழ் பெற்ற பால்கோ 540 எலக்ட்ரிக்கல் குழுவினர், நமது நிறுவனம் வேலை செய்யும் இடங்களில் அங்கு நிலவும் பல்வேறு பணி இடையூறுகளை சரி செய்து மிக திறமையாக செயல்படுவதற்கு தொடர்ந்து வழிவகுத்து வருகிறது. அந்த வகையில் பால்கோ 540 சைட்டில் கடந்த பல வருடங்களாக கன்வேயர் 3A 3B சீபேஜ் வாட்டரில் தினமும் அரை மணி நேரத்துக்கு ஒருமுறை சம் பம்ப் மூலம் நீரை வெளியேற்றும் சூழ்நிலை இருந்து வந்தது. அவ்வாறு அந்த நீரை வெளியேற்றும் போது சம் பம்ப் மோட்டாரில் ஏதேனும் கோளாறு ஏற்படுவதாலோ அல்லது பவர் சப்ளை ஃபெயிலியர் மற்றும் யூனிட் பிளாக் அவுட் ஆனாலோ அந்த நீரை வெளியேற்றுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இதனால் கன்வேயர் முழுவதும் நீரில் முழுகும் அபாயம் இருந்து வந்தது. அதனை தவிர்க்கும் பொருட்டு பால்கோ எலக்ட்ரிக்கல் குழுவினர் அங்கு உள்ள DG சப்ளைவில் இருந்து சம் பம்புக்கு சப்ளை கொடுத்தால் இக்கட்டான நேரங்களில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீரை வெளியேற்ற முடியும் என்று கிளையண்டிடம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அதனை மாடிஃபிகேஷன் செய்வதற்கு முறையாக அனுமதி பெற்று நமது பால்கோ 540 எலக்ட்ரிக்கல் குழுவினர் கன்வேயர் 3A B டைல் எண்டில் உள்ள சம் பம்பின் பவர் சப்ளைவை AC சப்ளை ACDB இருந்து இயங்குவது மட்டுமல்லாமல் DG சப்ளையில் இருந்தும் இயங்குமாறு மாற்றியமைத்தனர். இதன் மூலம் ஏதேனும் பவர் சப்ளை ஃபெயிலியர் மற்றும் யூனிட் பிளாக் அவுட் ஆனாலோ DG சப்ளை மூலம் சம் பம்ப் இயக்கி அந்த நீரை வெளியேற்றலாம். இதன் மூலம் தேவையற்ற பிரேக் டவுன் தவிர்க்கப்பட்டு எக்யூப்மெண்ட் அனைத்தும் பாதுகாக்கப்படுகிறது. இந்த மகத்துவமான மாடிஃபிகேஷனை பாராட்டி கிளையண்ட் பால்கோ 540 EMD AGM மிஸ்டர் ஏ நரேஞ்சன் மற்றும் அசோசியேட் மேனேஜர் மிஸ்டர் பூமின் பேட்டல் ஆகியோர் பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவப்படுத்தினர். இதனை நமது ரெசிடென்ட் மேனேஜர் திரு பி செந்தில்குமார் மற்றும் DRM திரு லிப்பன்குமார் ரோல் ஆகியோர் எலக்ட்ரிக்கல் குழுவினருக்கு தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதுபோன்ற நமது நிறுவனத்தின் செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் YouTube சேனல் க்ரூ மீடியா ரூம். நன்றி, வணக்கம்.